வணக்கம். செய்தி சுருக்கம். கூட்டுறவு கடன் தடையில்லை. தடை என்ற செய்தி உண்மை இல்லையாம். கூட்டுறவு வங்கிகளில் மறு உத்தரவு வரும் வரை அனைத்து கடனும் நிறுத்தி வைக்கப்படுவதாக நேற்று தகவல் வெளியானது. இந்த தகவல் உண்மை இல்லை என முதல்வர் பழனிசாமி மறுத்துள்ளார். வங்கிகளின் வைப்பு தொகை பாதிக்கப்படாத வகையில் கடன் வழங்கப்படுகிறது என்றார். சீனா மலிவு போனுக்கு ஜியோ தரும் மரண அடி. முகேஷ் அம்பானியின் அடுத்த அதிரடி திட்டம். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 43rd பொதுக்கூட்டத்தில் முகேஷ் அம்பானி பல முக்கிய அறிவிப்புகளை தெரிவித்தார். ஜியோ ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் இயங்குதளத்தை தயாரிக்க கூகுள் ஜியோ ஒப்பந்தம் போட்டுள்ளது. இதற்காக ஜியோவின் 7.7% பங்குகளை 33,737 கோடிக்கு கூகுள் வாங்கியுள்ளது. தற்போது சந்தையில் கிடைக்கும் 4G மற்றும் 5G ஸ்மார்ட் போன்களின் விலைகளை விட பல மடங்கு குறைவான விலைக்கு 5G ஸ்மார்ட் போன்களை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த விலையில் கிடைக்கும் இந்திய தயாரிப்பு என பொதுமக்கள், இந்திய சந்தையை தன் வசம் வைத்துள்ள சீனா உட்பட பல நிறுவனங்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜியோ 5G சேவை அலைக்கற்றை கிடைத்தவுடன் சோதனை செய்யப்படும் என்றார். கூகுள் கூட்டணியில் 5G மொபைல், பேஸ்புக் கூட்டணியில் வாட்ஸ்ஆப்பில் இ காமர்ஸ் தயாரிப்பான ஜியோமார்ட் என மிகப்பெரிய நிறுவனமாக ஜியோ உருவாகி வருகிறது. அறிவும் திறனும் மோடியின் விளக்கம். உலக இளைஞர் திறன் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி இன்று உரையாற்றினார். வேலைவாய்ப்புக்கு ஏற்ற திறனை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்வது அவசியம் என்றார். அப்போது அறிவுக்கும் திறனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சிறு உதாரணம் மூலம் விளக்கினார். சைக்கிள் ஓட்டுவது எப்படி என்று புத்தகத்தில் படிப்பதும் இணையதளத்தில் பார்ப்பதும் அறிவு என்றும், உண்மையில் அதை ஓட்டத் தெரிவது திறன் என விளக்கம் கூறினார். திறமையான நபர் தனது வாய்ப்புகளை எந்த விதத்திலும் விட்டுவிடக் கூடாது என்றார். கோவையில் அறிகுறிகள் இல்லாமல் நோய் தொற்று உறுதி செய்யப்படுபவர்களுக்கு இன்று முதல் சித்த மருத்துவ முறைப்படி சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. கொடிசியா வளாகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று மாலை 6 மணி முதல் August 16 வரை www.tneaonline.org என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என அமைச்சர் KP அன்பழகன் அறிவித்துள்ளார். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான பின் சேர்க்கை குறித்து அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் ரயில் பெட்டிகளை இந்தியன் ரயில்வே உருவாக்கியுள்ளது. செம்பு முலாம் பூசப்பட்ட கைப்பிடிகள், தாழ்பாள்கள், பிளாஸ்மா காற்று சுத்திகரிப்பு, கைகள் தொடாமல் இருக்க ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வசதிகள் செய்யப்பட்டுள்ளது.